இன்னைக்கு பாரத மகாபாரதத்துல பரீட்சத்தோட கதையை பத்தி பார்க்க போறோம். பரீட்சத்துங்கிறது யாரு, எவ்வளவு பெரிய மகாராஜா, அவனால இந்த லோகத்துக்கு என்ன கிடைச்சது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். பரீட்சத்து யாருன்னா அர்ஜுனனோட பையன் அபிமன்யு. அபிமன்யுக்கும் உத்தரக்கும் பிறந்த குழந்தைக்கு பேர் தான் பரீட்சத்துன்னு பேரு. பாரத போர் எல்லாம் துரியோதனாதிகள்லாம் செத்து போக போற சமயத்துல அஸ்வத்தாமன் வந்து பாண்டவர்களோட சந்ததியே யாரும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக பிரம்மாஸ்திரம் பிரயோகிச்சான். இந்த பிரம்மாஸ்திரத்தை தடுத்து ஸ்ரீகிருஷ்ணர் வந்து இந்த உத்தரையோட வயத்துல திரும்பவும் அந்த குழந்தை தங்கறதா பண்ணினார். அதனால பிறக்கும் போதே ரொம்ப கஷ்டப்பட்டு பிறந்ததுனால, ரொம்ப டெஸ்ட் பண்ணி பரீட்சை பண்ணி பிறந்ததுனால அந்த குழந்தைக்கு பரீட்சத்துன்னு கிருஷ்ணரே பேர் வச்சார். அப்புறம் கடைசியா வந்து ராஜ்யத்தெல்லாம் இவாளுக்கு கொடுத்துட்டு பாண்டவர்கள் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போயிட்டா. அதுக்கப்புறம் என்ன பண்ணா, பரீட்சத்து ரொம்ப நன்னா ஹஸ்தினாபுரத்தை ஆண்டு வந்தான், நன்னா ஆண்டுன்னு வந்தான். அந்த நாட்டுல நன்னா மழை பெஞ்சுது, எல்லாருக்கும் நீதி கிடைச்சது, ரொம்ப தர்மமானா இருந்தான், லோகம் ரொம்ப சுபிக்ஷமா இருந்தது. அவனுக்கு அவனோட கொளுத்தாத்தா பாண்டு மாதிரியே அவனுக்கும் வேட்டையாடணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. அப்ப ஒரு வாட்டி காட்டுல போய் வேட்டையாடினப்ப, வேட்டைக்கு போனப்ப ஒரு மான் வேட்டையாடுறதுக்காக போனா அந்த மான் குறி தப்பிடுத்து. அப்புறமா அந்த மானை தேடி போய் போய் இப்படி போனா கடைசியில வர வழி மறந்து போயிடுது. மத்தியானம் வேலையா வேற இருந்தது, அவனுக்கு ரொம்ப பசிச்சுது அவனுக்கு. அதனால அந்த பக்கத்துல பார்த்தோன்னா அங்க ஒரு ரிஷியோட ஆசிரமம் இருந்தது, ரிஷி ஷமீக்குன்னு பேரு, அவரோட ஆசிரமம் இருந்தது. அந்த ஆசிரமத்துல இருந்து அந்த ரிஷிய வந்து ரிஷி கிட்ட போய் ஏதாவது சாப்பிடறதுக்கு கேட்கலாம், தூத்தம் தாகத்தை தணிச்சுக்கலாங்கிறதுக்காக அவர்கிட்ட போய் கேட்டான். அப்ப வந்து அவர் வந்து தியானத்துல இருந்தார், அவ யோக நிலையில இருந்ததுனால அவருக்கு இவன் வந்தது எதுவுமே அவருக்கு தெரியல. அவர் தியானத்துல இருந்ததுனால அவர் ரெண்டு முன்னாடி கூப்பிட்டு பார்த்தான். அப்புறம் அவனுக்கு கோபம் வந்துடுத்து, என்னடா ரிஷி நம்ம ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேங்கிறாருன்னு. பக்கத்துல ஒரு செத்து போன பாம்பு இருந்தது, அந்த பாம்பு எடுத்து அவனோட அம்புல எடுத்து இப்படி அவரை கழுத்துல மாலையா போட்டுட்டான். அதாவது ஒருத்தரை வந்து ரொம்ப இன்சல்ட் பண்றதுன்னா, இந்த மாதிரி ஒரு செத்து போன இதை போட்டேன்னா அவளும் அந்த மாதிரி செத்து போனதுக்கு சமானம். அந்த மாதிரி அவரை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு அவன் கோபத்துல போயிட்டான். போனதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு வாசல்ல விளையாட போன அந்த ரிஷியோட பையன் சிங்கின்னு பேரு, அந்த பையன் வந்து பார்த்துட்டு என்னடா நம்ம அப்பா பேர்ல இப்படி இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு அவன் யாரு என்னன்னா எதுவும் கவனிக்கல. உடனே என்ன பண்ணினா, எங்க அப்பா மேல யாரு இப்படி போட்டானோ அவன் இன்னிலேருந்து ஏழாவது நாள் தேவலோக பாம்பு தக்ஷன் அப்படிங்கிற பாம்பு கடிச்சு அவன் செத்து போகட்டும் அப்படின்னு சொல்லி சபிச்சுட்டான். என்னடா ரிஷி பையனுக்கு இவ்வளவு தப்போ வலிமையான்னு பார்த்தா, அவன் நித்தியம் சந்தியாவந்தம் பண்றவன், ரொம்ப சமிதாதனம் பண்றவன், பிரம்மச்சாரி பையன், சமிதாதனம் பண்றவன், ரொம்ப நல்ல ரொம்ப ஒழுக்கத்துக்கு அடங்கி இருந்தவன். அதனால அவன் அப்பாவோட தபஸ் மாதிரியே அவனுக்கும் தபஸ் வலிமையெல்லாம் இருந்தது. சரி இப்படி இவன் சபிச்சுட்டான். அதுக்கப்புறமா சாயந்தரமா அப்புறமா தான் அந்த ரிஷி ஷமிக்கு வந்து தியானத்துல இருந்து கலைஞ்சு பார்த்தார். அவரோட கழுத்துல மாலை இருந்தது, இந்த மாதிரி பாம்பு இருந்தது, செத்து போன பாம்பு இருந்தது. இதை பார்த்துட்டு என்னெல்லாம் நடந்ததுன்னு அவர் வந்து அவருக்கு டிவி மாதிரி தெரிஞ்சது, டிவியில பாக்குற மாதிரி தெரிஞ்சது என்னெல்லாம் நடந்திருக்குன்னு. இந்த மாதிரி பரீட்சத்து வந்துட்டு போனதும், அதுக்கு அப்புறமா தன்னோட பையனே அவனுக்கு சபிச்சதும், தெரியாம சபிச்சதும் எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறமா அவனோட பையனை கூப்பிட்டு சிரிங்கி இங்க வான்னு சொல்லி, இந்த மாதிரி நீ சபிச்சது வேற யாரும் இல்லை, இந்த நாட்டோட மகாராஜா, அவர் ஏதோ ஒரு கோபத்துல பண்ணிட்டார், இருந்தாலும் நீ சபிச்சுட்ட, இதை போய் அவர்கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடும் நீ அப்படின்னு சொல்லி சொல்றார். சரின்னு சிரிங்கி போய் அவரோட மகா மாளிகையில போய் சொல்லிட்டு வரான். சொன்னதுக்கு அப்புறமா இந்த பரீட்சத்துக்கு ரொம்ப கவலையா போயிடுது. அடாடாடா, இன்னும் 7 நாள் தான் நம்ம உயிரோட இருப்போமா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப கவலையா போயிடுது. அப்புறம் வந்து அந்த ஹஸ்தினாபுரத்தோட ராஜகுரு இருக்கார் இல்லையா, அவர் சொன்னார், எல்லாரையும் விட நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி, இன்னும் 7 நாள் இருப்பேங்கிறது உனக்கு தீர்மானமா தெரியும், எங்க யாருக்கும் நாங்க என்னைக்கு இருப்போம் என்னைக்கு போக போறோம்னே தெரியாது, அதனால இந்த 7 நாட்குள்ள நீ வந்து நல்ல கதி அடையணும்னா பாகவதம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பாகவதம் பாராயணம் பண்றதுக்கு சரகமுனிவர்கள் 7 பேரை வர வச்சு அவன பாகவதம் கத்துக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணான். எங்க ஏற்பாடு பண்ணான்னா, இந்த பாம்பே வராம ஒரு இடத்துக்கு போகணும்னா எங்க போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா, கங்கை யமுனை எல்லாம் பண்ணான்னா கரபுரண்டு ஓடித்து, ரொம்ப வேகமா போற ஜலத்துல பாம்பெல்லாம் எதிர்த்துண்டு வர முடியாது. அது மாதிரி வேகமா போற ஜலத்துல, இந்த மாதிரி கங்கை நதியில நடுவுல ஒரு பெரிய வளவழ வளவழன்னு தூண் இருக்கா மாதிரி,
ரொம்ப வளவழன்று இருந்தாலும் பிடிமானம் இருக்காது ஏறுறதுக்கு. இந்த வழுக்கு மரமா ரொம்ப வளவழன்று இருந்த அந்த தூண் அப்படி அமைச்சு அதுக்கு மேல ஒரு மண்டபம் கட்டி அங்க உட்காந்து பாகவதம் பாராயணம் பண்ணாவும் பாகவதம் சொல்ல சொல்ல கேட்டான். அப்ப என்னாச்சு, அந்த பக்கமா அப்ப ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு. பாகவதம்ங்கிறது கிருஷ்ண மகாவிஷ்ணுவோட தசாவதாரம், அப்புறம் அவர் கிருஷ்ண லீலை, அதுல பாரதம் எல்லாம் அடங்கினது தான், அது ஃபுல்லா இருக்கிறதா மகாபாரதம் அந்த பாகவதம்ங்கிறது. இது எல்லாத்தையும் கேட்டான். ஏழாவது நாள் வந்தது. ஏழாவது நாள் வந்த உடனே அந்த தக்ஷன் வந்துட்டு இருக்கான், அந்த கரையோரமா வந்துட்டு இருக்கான். அப்ப அந்த பார்த்தோன்னா இன்னொரு சின்ன பையனும் ஒரு பையன் வந்துட்டு இருக்கான். அந்த பையன் பேரு காஷ்யப்பன்னு பேரு. காஷ்யப்ப அவனும் ஒரு முனிவர் மாதிரி ஒரு சின்ன பையன் தான் அவனும். ஆனா அவனுக்கு என்னன்னா எப்பேற்பட்ட பாம்போட விஷமும் முறிக்கிறதுக்கு உருவான சக்தி அவனுக்கு இருக்கு. அப்ப இந்த தக்ஷன் கேட்டுருக்கான், நீ யாருன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி எங்க ராஜாக்கு இந்த மாதிரி ஒரு சாபம் இருக்கு, யாரோ தக்ஷனா வந்து கடிக்க போறான்னா நான் வந்து எங்க ராஜாவை காப்பாத்திடுவேன் அப்படிங்கறதுக்காக சொன்னான். அப்படியா, சரி டெஸ்ட் பண்ணி பாத்துருவோமான்னு சொல்லி அங்க ஒரு பசு மரம் இருந்தது, நல்ல மரம் இருந்தது, நான் பச்சை பசேல்னு இருந்தது அந்த மரம். அந்த மரத்தை அந்த தக்ஷன் கொத்தினான். கொத்தின உடனே அந்த மரம் பசுமையா இருந்த மரம் அப்படியே பட்டு போய் அப்படியே எரிஞ்சுது. அப்படி எரிஞ்ச உடனே என்ன பண்ணினா இந்த காசியப்பக்கான இந்த ரிஷி இருக்காரு, அவர் வந்து என்ன பண்ணினா ஒரு மந்திரத்தை சொன்னார், திரும்ப அந்த ஜலத்தை தெளிச்சார். அந்த எரிஞ்சுட்டு இருக்கிற மரம் திரும்ப நெருப்பெல்லாம் அணைஞ்சு திரும்பவும் பசுமையா துளித்து அப்படி வந்தது. இதை பார்த்த உடனே தக்ஷனுக்கே ஆச்சரியமா போயிடுது. சரின்ட்டு நீ என்ன பண்ண, உனக்கு நான் பொண்ணும் பொருள் எல்லாம் கொடுக்குறேன், நீ என்னோட சாபம் அது, இதை நான் தீர்த்தே ஆகணும், இல்லைன்னா வந்து எனக்கு கெட்ட பேர் வந்துடணும், யான் என்ன பண்ணாலும் ஆகாது, நான் எங்க ராஜாவை நான் காப்பாத்தியே ஆவேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. கடைசியில் அவன் என்ன பண்ணா, இந்த காசியப்பர் வந்து யாரான பாக்குறதுக்கு போவான்னா பழம் ஏதாவது எடுத்துன்னு போவா, அந்த பழத்துல அவரை பழம் ஒன்று எடுத்துன்னு போயிருக்க, ஒரு எலுமிச்சம்பழம் மாதிரி ஒரு பழம் எடுத்துன்னு போயிருக்க, அதுக்குள்ள அது தேவலோக பாம்பு இல்லையா, அது எந்த ரூபம் வேணாலும் எந்த ஷேப் வேணாலும் எடுக்கும், அதுக்குள்ள ஒரு சின்ன புழு மாதிரி போயிட்டான். உள்ள போனதுக்கு அப்புறமா இந்த ஆறெல்லாம் தாண்டி இவங்க அந்த காசியப்பரை எடுத்துன்னு போறார். எடுத்துன்னு போயிட்டு ராஜாவிட்ட கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வர்றாரு. இவர் என்ன நினைச்சுட்டு இருக்கான், தக்ஷன் போயிட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு பார்த்துட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறமா அந்த சமயத்துல அந்த எலும்புச்சம்பழத்தை எடுத்து அப்படி மோந்து பாக்குற மாதிரி வைக்கும்போது அதுலேருந்து அந்த தக்ஷன் வந்து இந்த பரீட்சித்த மகாராஜாவை கொத்தி இந்த பரீட்சித்த மகாராஜா வீர சொர்க்கத்துக்கு போனா அப்படிங்கிற மாதிரிதான் பரீட்சத்தோட கதை இருக்கு. அந்த பரீட்சத்தோட பையனுக்கு பேரு, பரீட்சத்துக்கு நாலு பசங்க இருந்தா, அதுல பெரிய பையனுக்கு பேரு ஜனமேஜயன்னு பேரு. இந்த ஜனமேஜயன்லேருந்தான் மகாபாரத கதை எப்படி வருது அப்படிங்கிற மாதிரி கதை இருக்கு. சரி, இந்த பாகவத கதை எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தேன்னா, இந்த பசுமரத்தை கொத்தினான் இல்லையா, இந்த பசுமரத்தை கொத்தும் போது அதுக்கு மேல வந்து ஒரு பையன் ஒருத்தர் இருந்தானா, ஒருத்தன் வந்து மரம் வெட்டின்னு இருந்தானா, அங்க ஒருத்தர் இருந்த. இந்த தக்ஷன் கொத்தும் போது அவனும் சேர்ந்து எரிஞ்சு போயிட்டான். அதே மாதிரி திரும்பவும் வந்து இந்த காசியப்பர் வந்து அதுக்கு உசுர் கொடுத்தப்ப அவனும் திரும்ப உயிர் தெழுந்து வந்துட்டான். ஆக இவது மூலியமா தான் இந்த கதை தெரிய வந்ததா ஒரு 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 ரிப்போர்ட் சொல்றது. இந்த மாதிரி பரீட்சித்த மகாராஜாவோட பையனோட கதை ஜனமேஜயன், அவன் மூலியமா தான் மகாபாரத கதை தெரிஞ்சது. மகாபாரதம்ங்கிறது ஒரு வேதத்துக்கு சமானமான ஒரு நூல். அதை பத்தி இந்த ஜனமேஜயனோட கதையை அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.